या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या हवि ही याच होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वहताभिः अष्टाभिः ईशः. सो இன்னைக்கு வந்து நம்ம சாகுந்தலத்துல நாலாவது அங்கத்துல இருக்கோம். யா போன கிளாஸ் வந்து நம்ம உபே நாட்டேன அலங்குருதா அதோட நிறுத்தினோம் இல்லையா. அவ ரெண்டு பேரும் அந்த அனசூயா பிரியம்பதா ரெண்டு பேரும் அவளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தத்த பிரவிசதி ஸ்நான உத்தீர்ணக காஷ்யவஹ அதுல இருந்து படிக்கிறோம் இல்லையா. படிக்கிறா பிரபா படிக்கிறா. चिंताजडं दर्शनं वैकलव्यं वैक्लव्यं मम तावत् ईदृशं इदं स्नेहादरण्यौकसः पीड्यन्ते गृहिणः कथं न तनया विश्लेष दुःखै சகுந்தலைய கொண்டு போய் துஷ்யந்தன் கிட்ட சேர்க்க போறார். கண்ம முனிவர் வந்தாச்சு. இவ அந்த போன கிளாஸ்ல பார்த்தோம் அந்த க்ஷோமம் கேனச்சித்து இந்து பாண்டு தருணா அங்க இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து ஆபரணங்களை செஞ்சு கொடுக்கறது. அந்த ஆபரணங்களால இந்த அனுசூயா பிரியம்பதா ரெண்டு பேரும் சகுந்தலைக்கு வந்து அலங்காரம் பண்றா பண்ணிட்டு அதுதான் அதான் முடிச்சோம் போன கிளாஸ்ல. ஜானேவாம் நைபுண்யம் அதாவது அனுபயுக்த பூஷணோயம் ஜனகா. நாங்க இது வரைக்கும் வந்து அலங்காரம் பண்ணதில்ல இருந்தாலும் சித்திர கர்ம பரிச்சயன அங்கேஷுத்தைய ஆபரண விநியோகம் குருவா. இதுல வந்து பிக்சர்ல வந்து கோவில்ல வந்து பாத்திருக்கோம் அம்பாளினுடைய ஒரு படத்துல வந்து எப்படி அலங்காரம் பண்ணப்பட்டிருக்குன்னு அதை பேஸ் பண்ணி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றா. ஜானேவாம் நைபுண்யம் உன்னோட நைபுண்யம் தான் தெரியுமேனு சொல்லி அலங்காரம் பண்றா. இப்ப வந்து கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவர் வந்து கண்வ மகரிஷி வந்து குளிச்சுட்டு வரார். தத்த பிரவிசதி ஸ்நான உத்தீர்ணகா கண்வகா அதுக்கப்புறம் ஸ்நானம் முடிச்சுட்டு அவர் வரார். என்ன கண்வர் சொல்றார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சகுந்தலா வந்து போயிடுவோம் இன்னைக்கு அவ போறதுனால என்ன அப்படின்னா ஹிருதயம் என்னுடைய மனசானது எப்படி இருக்கு அப்படின்னா உத்கண்டையா சம்ஸ்பிருஷ்டம். உத்கண்டா அப்படின்னாலே அவ போயிடுவாங்கிற ஒரு வருத்தம். அதனால சம்யக்கு ஸ்பிருஷ்டம் என்ன அப்படின்னா சம்யக்கு ஸ்பிருஷ்டம்ங்கிறது சம்யக்கு வியாப்தம்னு அர்த்தம். எது எதனால அப்படின்னா ஸ்வரகசிய வேதனையா வியாகுலத்தையா. சோ தன்னுடைய அந்த வேதனையால் சகுந்தலா போயிட போறா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால ஆட்கொள்ளப்பட்ட இரு ஹிருதயத்தோட இருக்கிற நானு மேலும் என்னுடைய கண்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக. சோ அப்படியே ஸ்தம்பன மாறுது. சோ மேலும் என்ன அப்படின்னா ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக அதாவது என்ன அப்படின்னா பாஷ்பம் அப்படின்னா ஸ்வரசதா பிரவருத்தானாம் அஸ்ரூணாம் விருத்தியா. கண்லேந்து வந்து பாஷ்பம்ங்கிறது கண்ணீர் அப்படியே வந்து பிரவாகமா இருக்கு வருது விருத்தியா. அதனுடைய உத்கமேன அந்த ஜலம் கண்லேந்து பொழியறதுனால கலுஷக அப்படின்னா கத்கத இது ஸ்தம்பித்த பாஷ்ப விருத்தி கலுஷக அதாவது அப்படியே வந்து ஒரு கத்கத ஸ்வரமா ஆயிடுது அவனுக்கு. ஸ்தம்பித்தம் அப்படியே ஸ்தம்பம் ஆயிட்டார் அந்த கண்டம் அவனுடைய அவரு அந்த அவருடைய அந்த ஸ்வரமானது கண்டஸ்வரமானது ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக அப்படியே இதனால ஸ்தம்பனமாக்கப்பட்டது போல ஆச்சு. அதுக்கப்புறம் தர்ஷனம் சிந்தாஜடம் சிந்தாஜடம் தர்ஷனம் அரண்யம் அதாவது அவருடைய அந்த சகுந்தலா அனுத்தியானேன ஜடம். இனிமே வந்து அவளுடைய தர்ஷனம்ங்கிறது சக்ஷுஸ் அவருடைய கண்களானது சகுந்தலா இங்கேந்து போயிட போறாளே அப்படிங்கிறதுனால பார்வையும் மங்களாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா மூணாவது வரியில இதெல்லாம் ஓகே ஒரு ஒரு பொண்ணு போறதுங்கிறது இந்த மாதிரி கல்யாணம் ஆகி போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்திதிங்கிறது ரொம்ப ஒரு நியாயம்தான். ஆனா மம அப்படின்னு ஒரு பதம் போடுறார் என்ன அப்படின்னா ஸ்னேகாத்து அரண்யௌகசா மம சாதாரணமா எல்லாத்தையும் விட்டுட்டு
அதாவது நித்திய தபஸ்வினகன்னு இருக்கும், சமதமாதி குண சம்பன்னசிய அப்படின்னு எழுத்துக்கணும் நம்ம. மமாங்கிறதுனால என்ன அப்படின்னா, சமதம அப்படிங்கிற குணங்களால கவரப்பட்ட ஆட்கொள்ளப்பட்ட என்ன மாதிரி அரண்யௌகசக காட்டுல வந்து வசிச்சுட்டு இருக்கிற தபசி தபஸ்விகளுக்கே தன்னுடைய ஒரு குழந்தை வந்து தன்னை விட்டுட்டு பதி வீட்டுக்கு பதி கிரகம் போகும்போது இவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா, இன்னும் இந்த சம்சார சாகரத்திலேயே முழுகின் இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு அவளுடைய வீட்டில இருந்து அவளுடைய குழந்தைகள் வந்து கல்யாணம் ஆகி போகும்பொழுது எப்படி ஒரு வருத்தம். இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்லோகாஸ் ஆஃப் சாகுந்தலம். ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஒரு அப்பா வந்து பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார், கல்யாணம் பண்ணி அவ வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறா, போகும்பொழுது அந்த அத்தை நாள் நான் வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த என் குழந்தை இன்னைக்கு என்ன விட்டுட்டு போறா அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கிறவாளுக்கு வருத்தம் இருக்கும். என்ன மாதிரி எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ண இந்த லோக விவகாரத்துல ஈடே படாத எனக்கே இவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுக்கறதேனா, சாதாரணமா லௌகிகமா விவகாரம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அவளுடைய புத்திரிய பிரியறதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டகரமான விஷயம். இது வந்து அப்படியே ஒரு 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 பேத்தோஸ்னா இதுதான். அதாவது காவியேஷு நாடகம் ரம்யம் தத்ர ரம்யா சகுந்தலா தத்ராபிச்ச சதுர்த்தக அங்க தத்ர ஸ்லோக சதுஷ்டயம். காவியங்கள்லே ரொம்ப அழகானது எது அப்படின்னா உங்களுக்கு வந்து சாகுந்தலம். காவியேஷு நாடகம் ரம்யம் சாரி காவியங்கள்லயே ஸ்ரவ்ய காவியம் திருஷ்ய காவியத்துல ரொம்ப அழகு எது அப்படின்னா நாடகம். ஏன்னா வந்து திருஷ்ய காவியம் அது, வெறும் வந்து நம்ம வந்து பத்திய காவியமும் அது பேர் என்ன மகாகாவியங்கள் ரகுவம்சம் குமார சம்பவமோ உங்களுக்கு கத்தியமாக இருக்கிற காதம்பரியோ நம்ம வெறும் படிக்கிறோம், படிச்சு நம்ம வந்து மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த திருஷ்ய காவியமாக இருக்கிற அந்த நாடகம்ங்கிறது தான் காவியேஷு ரம்யம், காவியேஷு நாடகம் ரம்யம். அதுல ரொம்ப ரம்யா எது அப்படின்னா சகுந்தலம். இந்த சகுந்தல அபிஞான சாகுந்தலம்ங்கிற ஒரு காளிதாசருடைய நாடகம் தத்ராபி. அந்த சகுந்தலா அபிஞான சாகுந்தலே அபி எது அப்படின்னா சதுர்த்தக அங்க, இந்த நாலாவது அங்கம் தத்ர ஸ்லோக சதுஷ்டயம். நாலு ஸ்லோகங்கள் இந்த அங்கத்துல வரப்போறது, நாலும் அதுல வந்து ரெண்டு வந்து புத்திரிய வந்து பிரியற மாதிரி ஸ்லோகம், இன்னும் ரெண்டு வந்து பதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்ங்கிறது. அதாவது யாஸ்தி அத்திய அதாவது யாஸ்யதி அத்திய அப்படிங்கிற இந்த ஸ்லோகமும், இதுக்கப்புறம் பாத்தும்ன பிரதமம்னு ஒரு ஸ்லோகம் வரப்போறது, அஸ்மான் சாதுன்னு ஒரு ஸ்லோகம் வரப்போறது, சுஷ்ருஷ்வ குருன்னு ஒரு ஸ்லோகம் வரப்போறது. இந்த நாலு ஸ்லோகமும் என்ன அப்படின்னா தத்ராபிஜ சதுர்த்தோ அங்க தத்ர ஸ்லோக சதுர்த்தயம். இதிலே வந்து ஒரு மதபேதம் இருக்கு. சில பேர் வந்து இந்த அஸ்மான் சாது சுஷ்ருஷ்வ குருன்னு அபிஜனவதோ பர்த்துகு பூத்வாஜிராய இந்த நாலு ஸ்லோகங்கள் வந்து ஒசத்தின்னு சொல்றா. அகைன் பின்ன ருச்சிருகி லோகா இல்லையா, ஒத்தத்தருனுடைய டேஸ்ட்ங்கிறது டிஃபர் ஆகும். சோ சஹிருதயனா இருக்கிறவன் அவன் படிச்சு எந்த ஸ்லோகத்தை வந்து அவனால ரசிச்சுக்க முடியறதோ, எந்த ஸ்லோகத்தோட அவளோட ரிலேட் பண்ணிக்க முடியறதோ அந்த ஸ்லோகம் தான் வந்து கவர்ற மாதிரி. இந்த இந்த ஸ்லோகம் என்ன தான் குலபதி கண்பக என்ன பண்றார் அப்படின்னா கதயதி, அவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, யாஸ்யதி அத்ய சகுந்தலா இதி ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டயா. சோ அத்திய இன்னைக்கு சகுந்தலா யாஸ்யதி சகுந்தலா சகுந்தலா போயிடுவோம், அதாவது போயிட்டா அப்படின்னா சரி கிளம்பிட்டா அப்படின்னு ஒரு மனசை சாந்தி படுத்திக்கலாம். யாதி இப்ப கிளம்பிட்டா அப்படின்னு, யாஸ்யத்தின்னு சொல்லும் போது இட் பெயின்ஸ் அலாட், கிளம்பி போயிடுவோ எந்த க்ஷணம் வேணா அவன் இங்கேருந்து கிளம்பிடுவோம் சரியா. அதாவது ஏன் அப்படின்னா அந்த அந்த பவிஷ்யத் காலே என்ன அப்படின்னா, எப்ப கிளம்ப போறாளோ எப்ப என்ன விட்டுட்டு போயிட்டு போறாளோ அப்படிங்கிற ஒரு உத்கண்டா இன்னும் ஓகே நடுவில் ஐ திங்க் கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ யாஸ்யதி அத்ய சகுந்தலா இதி உத்கண்டையா சம்ஸ்பிருஷ்டம் ஹிருதயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக கண்டக, என்னுடைய அந்த கண்டமானது எப்படி இருக்கு. கண்டம்ங்கிறது கழுத்துன்னு இல்ல, கண்டஸ்வரகன்னு அர்த்தம். அப்படியே வந்து என்னுடைய குரல் வந்து அழுவே தழுவுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா பாஷ்பம் ஸ்வரசத பிரவருத்தானாம் அஸ்ரூனாம் விருத்தியா, தன்னுடைய
அந்த நிலைமையினால கண்ணுல தன்னை அறியாம பிரவாகிக்கிற அந்த கண்ணீர் அதனோட உத்கமேன அது வந்து அப்படியே பொழியறதுனால கலுஷக அப்படின்னா கத்கத இதி ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக அப்படியே கலுஷக அப்படின்னா தழுவுறது அப்படியே தழுதழுத்தி போறது குரல். சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டக அது கண்டக அட்ஜெக்டிவ் எல்லாம் மம கண்டக எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்தம்பித பாஷ்ப விருத்தி கலுஷக மம கண்டக. அதுக்கப்புறம் மம தர்ஷனம் சிந்தா ஜடம் என்னுடைய தர்ஷனம்ங்கிறது சக்ஷுகு பார்வையானது என்ன அப்படின்னா சிந்தையா சங்குந்தலா அத்தியாயேன ஜடம் அப்படின்னா புரோகத விஷய அக்ரஹண விஷய அக்ரஹண அசமர்த்தம் சோ வந்து கிரகண அசமர்த்தம் சாரி சோ முன்னாடி சகுந்தலாவே நினைச்சுட்டு இருக்கிறதுனால தன் கண் முன்னாடி இருக்கிற விஷயங்களை கிரகிக்க கூடிய ஒரு சாமர்த்தியத்தை என்னுடைய கண்களானது இழந்து புரியதா. ஜடம்னாலே விஷய கிரகண அசமர்த்தம்னு அர்த்தம். தர்ஷனம்ங்கிறது சக்ஷுகு மம சக்ஷுகு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வைக்லவ்யம் மம தாவது ஈதிருஷம் இதம் ஸ்னேகாத்து அரண்யௌகசக மேல என்ன அப்படின்னா அரண்யௌகசக மம தாவது ஸ்னேகாத்து ஈதிருஷம் இதம் வைக்லவ்யம். சோ வந்து அரண்யௌகசக அப்படின்னா காட்டுல வசிச்சு கொண்டு இருக்கின்ற மம மமங்கிறதுக்கு தான் என்ன அப்படின்னா நித்திய தபஸ்வினக எப்போ எப்பவும் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற சம தமாதி குண சம்பன்னஸ்ய அர்த்தாந்திர சங்கிரமிதம் இழுத்துக்கணும் என்ன அப்படின்னா மம அப்படிங்கறதுனால நித்தியமா தபஸ் பண்ற தபஸ் பண்றதுனால என்ன அப்படின்னா சம தமாதி குண சம்பன்னஸ்ய அந்த குணத்தோட இருக்கின்ற மம தாவது ஸ்னேகாத்து ஈதிருஷம் வைக்லவ்யம் அவ கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்னேக பாவத்தினால ஸ்னேக பாவனம்ங்கிறது என்ன அப்படின்னா நான் என்னதான் ஜன்மனக பிரபிருத்தி தபஸ் தப்துவா தபோவனே வர்த்தமானசிய மம ஜன்மாவிலிருந்து தபஸ் செஞ்சுண்டு இந்த தபோவனத்துல இருக்கின்ற எனக்கு கூட அனேன இவகிட்ட ஒரு ஒரு ஸ்னேக வசாத்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து இதம் ஈதிருஷம் வைக்லவ்யம் எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்லவ்யம்னா துக்கம்னு அர்த்தம் சரியா. ஈதிருஷம்னு போட்டதுனாலே என்ன அப்படின்னா நிர்தேஷ்டம் அசக்கியம் அனுபவிக்க வைத்தியம் அது வந்து கெனாட் பி வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு துக்கம்னு அர்த்தம். அனுபவ ஏக வைத்தியம் யூ கேன் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் த சாரோ யூ கெனாட் ஒரு அளவுகோல் வச்சுட்டு எனக்கு இந்த அளவுக்கு துக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த துக்கம்ங்கிறது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த மாதிரி தாவது ஈதிருஷம் வைக்லவ்யம்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா நிர்தேஷ்டம் அசக்கியம்னு அர்த்தம் அனுபவ ஏக வேத்தியம். அப்படி இருக்கிற அரண்யம்கசா மம எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வைக்லவ்யம்னா கிரகிணக கதம்ன தனையா விஸ்லேஷ துக்கைஹி நவைஹி துக்கைஹி பீட்யந்தே. சோ என்ன மாதிரி இருக்கிற தபஸ்விகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி அப்படின்னா கிரகிணக இது வந்து கிரகஸ்த தர்மத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஜனனுக்கு நவைஹி தனையா துக்கைஹி கதம்னு பீட்யந்தே. சோ வந்து இப்ப வர அந்த தன்னுடைய பொண்ணு பிரிய போறா அப்படிங்கிற அபினவைஹி பிரதம உற்பன்னைஹி தனையாயாக அந்த ஔரஸ்யாக கன்யாயாக விஸ்லேஷ துக்கைஹி அவளுடைய விரக துக்கங்களினால் அவ வந்து அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிளேசமானது உண்டாகும் புரியதா. புரியதா. ஜென்ரலி அரண்யோகசானாம் அவளுக்கு வந்து அரண்யோகசாம் அரண்யோகசாம் அவளுக்கு வந்து ஜென்ரலி துக்கம்ங்கிறது அவளை பாதிக்காது. அப்படிப்பட்டு அப்படி இருக்கிறவாளுக்கு கூட ஒரு புத்திரி பிரியும் பொழுது இந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்ததுன்னா மமாபி ஈதிருஷம் வைக்லவ்யம் அந்யேஷாம் கிரகஸ்தானாம் கிம் புனக இது பூததாயி பூததயா நிமித்தகேன தத்துவ பரியாலோசனேன ஆக பீட்யந்தே. இது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கஷ்டம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு புரியதா. சோ வந்து நவைஹி அப்படின்னா பிரமுக துஸ்ஸகத்துவம் அர்த்தம். புதிதாக வந்த கஷ்டம்னு இல்ல அந்த மாதிரி அன்பேரபிள் ஒரு துக்கம் சரியா. இங்க அலங்காரம்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து காவ்ய அர்த்தாபத்தின்னு ஒரு அலங்காரம் சொல்றார் காவ்யலிங்கம் ஒரு அலங்காரம் சொல்றார். இந்த காவிய அர்த்தாபத்திங்கிறது உங்களுக்கு என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒண்ணுல வந்திருக்கு நினைக்கிறேன் முன்னாடி. காவிய அர்த்தாபத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒண்ணுல சொல்லிருக்கேன் நீங்க முன்னாடி. கைமுத்தியேன அர்த்த சம்சித்திகி காவிய அர்த்தாபத்திகி இஷ்யதே
அதாவது சகஜிதா துவன் முக முகேன இந்து காவார்த்தா சரசீருமா சக இந்து முகேன ஜிதா காவார்த்தா சரசீருகாம் அந்த அந்த இந்துவானது உன்னுடைய முகத்தினால வெற்றி கொள்ளப்பட்டது அப்படின்னா உன்னுடைய முகமானது சாட்சாத் அந்த அந்த சந்திரனையே வெற்றி கொண்டிருத்தோ அப்புறம் என்ன சரசீருகங்கள் இந்த தாமரைகள் தான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா எத்திர கசியச்சித்து துஷ்கரஸ்ய அர்த்தசிய சித்தௌ சுகரஸ்ய அந்நிய சித்திர் பவதி கிமு வக்தவ்யம் இது கைமுதிக நியாயேன சாமர்த்தியாது சோ வந்து என்ன அப்படிப்பட்ட சந்திரனே சந்திரனையே உன்னுடைய முகம் உணர்ந்து வெற்றி கொண்டு விட்டது இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த தாமரையானது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான் அதேதான் இங்க சாட்சாத் இந்த மாதிரி அரண்யத்துல வசிக்கிற எனக்கே இந்த மாதிரி ஒரு துக்கம் இருந்தா சாதாரண ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் சரியா இங்க வந்து காவிய அர்த்தாபத்தி அண்ட் காவியலிங்கமும் சொல்றாரு இங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு அப்படின்னா ஸ்னேகாத்து காட்டுல இருந்த பொழுதிலும் கூட அவ கிட்ட வச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்னேகபாவேன எனக்கு வந்து அவளுடைய பிரிவை வந்து காணும் இது பண்ண கருணக ரசக பிராதான்யேன துன்யதே இங்க சரியா எக்ஸாம்ல சரியா இருக்கா யாஸ்யதி அத்ய சகுந்தலா இதி ஹிருதயம் சம்ஸ்பிருஷ்டம் உத்கண்டயா கண்டஹ ஸ்தம்பித பாஷ்பவிருத்தி கலுஷஹ சிந்தாஜடம் தர்ஷனம் வைக்லவ்யம் மம தாவது ஈதிருஷம் இதம் ஸ்னேஹாத் அரண்யௌகசஹ பீட்யந்தே கிரஹிணஹ கதம் ந தனயா விஸ்லேஷ துக்கைஹி நவைஹி இதி பரிக்ராமதே பரிக்ராமதி அப்படியே கொஞ்சம் சுத்தர பார்த்துட்டு சக்கியம் அந்த இவா ரெண்டு பேரும் சொல்றா சகிகள் ரெண்டு பேரும் சொல்றா படிங்க ஹலா சகுந்தலே அவசித மண்டனானி பரிதத்ஸ்வ சாம்ப்ரதம் க்ஷௌம யுகலம் சகுந்தலா உத்தாய பரிதத்தே ஹலா சகுந்தலே அவசிதம் அவசித மண்டனானி மண்டனம்ங்கிறது அலங்கார அலங்கார பொருள் அது எல்லாம் வந்து அதாவது யுவர் த டெக்கரேஷன் இஸ் ஓவர் முடிஞ்சுடுத்து பரிதத்ஸ்வ சாம்பிரதம் க்ஷௌம யுகலம் க்ஷௌம வஸ்திரம்ங்கிறது உங்களுக்கு பட்டு வஸ்திரம் அதை வந்து பரிதத்ஸ்வ சாம்பிரதம் இப்பொழுது நீ போட்டுக்கோ சகுந்தலா உத்தாய பரிதத்தே அவ எழுந்துண்டு போட்டுக்கிறா அப்புறம் கௌதமி ஜாதே ஏஷஹ தே ஆனந்த பரிவாகினா சக்ஷுஷா பரிஷ்வஜமானஹ இவ குரு உபஸ்திதஹ அட்ரஸ் பண்றா ஏஷதே இங்க இவர் உன்னுடைய ஏஷக குருஹு உபஸ்திதா உன்னுடைய அப்பாவானவர் இங்க இருக்கார் எப்படி இருக்கார் அவர் அப்படின்னா ஆனந்த பரிவாகினா சக்ஷுஷா பரிஷ்வஜமான இவ சோ வந்து எப்படி அப்படின்னா ஆனந்த ஆனந்த பரிவாகினா சக்ஷுஷா அப்படின்னா ஆனந்த ஆனந்தத்தினுடைய மிகுதியினால் அப்படியே பொழியறது அஸ்ரு அதன அதோடு இருக்கின்ற சக்ஷுஷா கண்களினால் உபலக்ஷிதா பரிஷ்வஜ்யமான ஆலிங்கனே ஆலிங்கன் இவ துவாம் உபஸ்திதா உன் ஆலிங்கனம் பண்றது போல அப்படின்னா கண்ணீர் அவ்வளவு பொழிகிறது பொழியறது அவருக்கு அந்த கண்ணீர்னாலேயே உன்னை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது போல இருக்கிற உன்னுடைய அப்பாவானவர் உபஸ்திதா அத்ர இங்க இருக்கார் ஆச்சாரம் தாவது பிரதிபத்தியஸ்வ அப்படின்னா உன்னுடைய உன்னுடைய மரியாதைய காமின்னு அர்த்தம் அப்படின்னா உனக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு அர்த்தம் புரியுறதா சரியா படிங்க படிங்க நமஸ்காரம் அப்படிங்கிறா வெக்கத்தோட சொல்றா நமஸ்காரம் உங்களுக்கு அப்படிங்கிறா சுதம் துவமபி சம்ராஜம் செய்வ புருஷம் அவாப்னுஹி சரி யயாதேரிவ ஷர்மிஷ்டா வர்த்துஹு பஹுமதா பவ ஹே வத்ஸே யயாதேஹே ஷர்மிஷ்டா இவ பர்த்துஹு பகுமதா பவ எப்படி ராஜா யயாதிக்கு வந்து ஷர்மிஷ்டாங்கிற ஒரு ஸ்திரீ இருந்தா பத்னி இருந்தா அவ எப்படி வந்து பர்த்துஹு அவ எப்படி இருந்தாளோ அதே மாதிரி உன்னுடைய பர்த்தாவான துஷ்யந்தன் கிட்ட அவனால சம்மானிதா
பிரியா பவ, அவனுக்கு ரொம்ப பிரியமானவளாக அவளுக்கு நிறைய ராணி இருப்பா, அதுல பிரியமான ராணியாக நீ இரு. யாரை போல அப்படின்னா, எப்படி யயாதிக்கு சர்மிஷ்டா இருந்தாலோ அதே மாதிரி இந்த துஷ்யந்தனுக்கு நீ இரு. அதுக்கப்புறம் என்ன, என்ன அடுத்தது என்ன அப்படின்னா, சா புரும் இவ துவமபி சம்ராஜம் சுதம் அவாப்பு. என்ன அப்படின்னா, அவ எப்படி புருவ வந்து தன்னுடைய பிள்ளையா பெற்றுண்டாளோ அதே மாதிரி நீ ஒரு சுதனை வந்து பெற்றெடுப்பாயாக. புரியறதா? சரியா இருக்கா? இங்க வந்து எல்லாமே முதல்ல இருந்து பார்த்தெல்லாம் யயாதி இதோட தான் கம்பாரிசன். சோ அதே மாதிரி அவன் எப்படி வந்து, அவ எப்படி வந்து யயாதிக்கு பிரியமான ஒரு பத்னியா இருந்தாளோ அதே மாதிரி நீயும் வந்து ஒரு பிரியமான பத்னியாக துஷ்யந்தனுக்காகு. அதே மாதிரி அவ எப்படி வந்து ஒரு புருவை வந்து பெற்றெடுத்தாளோ அதே மாதிரி நீயும் எடு. புரியுறதா? சரியா இருக்கா? சிம்பிள் ஸ்லோகம் தான். இந்த அலங்காரம் பார்த்தா உபமா அலங்காரம், அவை அவளை போல. சரியா? மேல கௌதமி பகவன் வரஹ கலு ஏஷஹ ந ஆஷிஷஹ. ஓகே, ஒரே நிமிஷம். இது சொல்லிடுறேன் இந்த ஸ்லோகத்துக்கு. சோமவம்சஹ கஷ்சித் ராஜா ஷர்மிஷ்டா தன் மகிஷி. இது வந்து மகாபாரத பிரசித்தம் பகுமதா. ஓகே, அது வர்த்தமானிக்காக. ஓகே, லோகோத்தர பர்த்ருர் பகுமான லாபஹ ததாவித புத்திர லாபஹ ச இதி உபயம் ஏவ ஆசாஸ்யம் தத்ர ஏதத்து பிரதமம் ஆசாஸ்யம் இதி பவஹ. சோ வந்து லோகோத்தர பர்த்ரு பகுமான லாபஹ, பர்த்ரு கிட்ட பர்த்தா கிட்ட பிரியமான ஒரு பத்னியா இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்னு வந்து அந்த விதமான ஒரு புத்திரனை பெற்றெடு அப்படிங்கிறது இன்னொரு ஆசீர்வாதம். சரியா? அத்த உபமையா பஹ்வீஷு அப்படி பத்னீஷு துவமேவ பிரதான மகிஷி பூயாஹா ததா தத் புத்திரமேவ யுவராஜம் துஷ்யந்தா அபிஷேக்ஷதி இது தர்சிதம். புரியுறதா? நிறைய ராணிகள் இருந்தாலும் உன்கிட்ட நீதான் பிரதான மகிஷியா ஆனோம், அண்ட் வந்து உன் புள்ளையதான் அவர் வந்து பட்டாபிஷேகம் கட்டணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கு அடுத்தது கௌதமி வந்து பகவன் வரஹ கலு ஏஷக ந ஆசிஷக. இது வந்து வரம், ஆசிஷம் ஆசீர்வாதம் இல்ல, நீங்க அப்படியே ஒரு வரத்தை கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங் ஹர் பூல். அதாவது அபீஷ்டஸ்ய பிரார்த்தனம் ஆசீகி. நம்ம ஏதாவது ஒண்ணுத்த வேண்டிண்டு அது நமக்கு கிடைச்சதுதான் அது ஆசீர்வாதம். நம்ம வேண்டாமையே ஒரு அபிஷ்ட சாதனம் நமக்கு வந்துருது, அதுனா அது வந்து வரம். புரியுறதா? இவ வெறும் நமஸ்காரம் பண்றா, பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அது வந்து ஆசீர் இல்ல, அது வந்து சாட்சாத் வரம். புரியுறதா? சூப்பர். அதான், அதாவது வரம்ங்கிறது வரப்போறத என்ன நடக்க போறதோ அது அதை கொடுக்கறது வரம். ஆசிஹி அப்படிங்கிறது வெறும் விஷஸ் நானாரு அப்படின்னு சொல்றது ஆஷிஸ் இல்லையா? அதான் 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 மேல கண்பக வச்சே இத சத்யோ புதாக்னி பிரதக்ஷிணி குருஷ்வ சர்வே பரிக்ராமந்தி. சோ வந்து அங்க வந்து அந்த அந்த ஹோமகுண்டம் இருக்கு, அக்னியோட இருக்கு. சோ சத்யோ புதாக்னின்னு பிரதக்ஷிணி குருஷ்வ. சோ இப்பதான் பண்ணான் எல்லாம் ஹோம காரியங்கள்லாம், அந்த ஹோமகுண்டத்தை வந்து பிரதக்ஷணம் பிரதக்ஷணம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்புறம் அதாவது சத்யோஹுதானு அப்படின்னாலே என்ன அப்படின்னா, யாத்ரா காலே சகுந்தலா அபியுதயார்த்தம் விசேஷத்த உதானு இத்தியர்த்தம். அவள் கிளம்புறா, அதுக்கோசம் ஸ்பெஷலா பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஹோமம். சரியா? அதான் உதம் உதாசம். அதுக்கப்புறம் ரிச்சந்தசா ஆஷாஸ்தே, ஒரு ரிச்சந்தஸ்னால ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஸ்லோகம் மூலமா. படிங்க. அமி வேதிம் பரிதஹ க்ளுப்த இஷ்ண்யாஹா சமித்வந்தஹ பிராந்த சன்ஸ்தீர்ண தர்பாஹ அபக்னந்தஹ துரிதம் ஹவ்ய கந்தைஹி வைதானாஹ மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா, அமி வேதிம் பரிதஹ அமி வைதானாஹ வண்ணய துவாம் பாவயந்து. சோ வந்து என்ன அப்படின்னா, வேதிம் பரிதஹ இந்த வேதியை சுற்றி இருக்கின்ற
இந்த வைதானாகா வன்னயா அப்படின்னா இந்த சாக்ரிபிஷியல் ஃபயர்னு அர்த்தம். அந்த யஜ்ய சம்பந்தமான அந்த அக்னியானது துவாம் உன்னை பாவையந்து உன்னை வந்து புனிதமாக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப வந்து வர்றது அத்தனையும் அந்த அந்த வன்னயகக்கு அப்ஜெக்டிவா வரப்போகுது சரியா. சோ கிளிப்த திஷ்ணியாகா அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது வேதிம் அப்படின்னா வேதிகா, அந்த வேதிகாம் பரிதக அதனுடைய சுற்று சர்வதக எல்லா இடத்துலயும், யஜ்ய வேத்யாக சமந்தாத்து அந்த யஜ்ய வேதிகா அதுக்கு சுத்திலும் சுற்றிலும், கிளிப்த திஷ்ணியா கிளிப்தானி ரஜிதானி ஸ்தானானி வைக்கப்பட்ட அந்த அந்தந்த இடத்துல வைக்கப்பட்டவைகள் என்ன அப்படின்னா, கிளிப்த திஷ்ணியாக சமித்வந்தக சமித்துக்கள் அங்கங்கேயும் வைக்கப்பட்ட அந்த அக்னிய சுத்தி வைக்கப்பட்ட சமித்துக்கள் யஜ்ய காஷ்டானி சரியா. அதுக்கப்புறம் பிராந்த சம்ஸ்தீரண தர்பாக, பிராந்தம் அப்படின்னா பர்யந்த நிவிஷ்ட குஷாக அந்த அதனுடைய ஒரு கார்னர் பாகத்துல கோணத்துல வைக்கப்பட்ட தர்பைகள். அதுக்கப்புறம் ஹவ்யகந்தைஹி துரிதம் அபக்தந்தக அந்த ஹவ்யத்திலேந்து வர ஹவ்யத்தினுடைய கந்தத்தினால போக்கடிக்கப்பட்ட, துரிதம்னா கஷ்டம், அபக்னந்தக துரிதம் சோ வந்து போக்கடிக்கப்பட்ட அந்த பாபம் அபக்னந்தக நாசயந்தக அந்த ஹவ்யத்திலேந்து வர அந்த சுகந்தம் அதனால போக்கடிக்கப்பட்ட அந்த துரிதம் அப்படி இருக்கின்ற வைதானாக வன்னயக துவாம் பாவயந்து. சோ வைதானாக வன்னயக அப்படின்னா அந்த சாக்ரிபிஷியல் ஃபயர் ஆனது உன்னை காப்பா, உன்னை புனிதவாக்கணும் சரியா இருக்கா. சோ எல்லாமே இந்த வன்னயக்கு அப்ஜெக்டிவா போறது. கிளிப்த திருஷ்ணியாக சமித்வந்தக வன்னயக, பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாக வன்னயக, ஹவ்யகந்தைஹி துரிதம் அபக்னந்தக வன்னயக என்ன அப்படின்னா, வைதானாக வன்னயக துவாம் பாவயம் சரியா. இங்க வன்னயகங்கிறது உங்களுக்கு தட்சிணாக்னி கார்கபத்தியம் ஆகவனியம் அந்த மாதிரி இருக்கிற மூணு அக்னியுமே த்ரயஹ அக்னயஹ துவாம் பவதீம் சகுந்தலாம் பாவயந்து பவித்ராஷயா அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்துல அலங்காரம்னு ஒண்ணும் இல்ல சரியா. அமி வேதிம் பரிதக கிளிப்த திஷ்ணியாக சமித்வந்தக பிராந்த சம்ஸ்தீர்ண தர்பாக அபக்னந்தக துரிதம் ஹவ்யகந்தைஹி வைதானாக துவாம் வன்னயக பாவயந்து. அப்புறம் மேலபடிங்க. இங்க வந்து அலங்காரம், அலங்காரம் வந்து உங்களுக்கு சுபாவோக்தி. வன்னிக்கு வந்து ஸ்வதக பாவனம்ங்கிறது இருக்கு ஓகேவா சரியா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பரிகர அலங்காரம், சாபிப்ராய விசேஷனம் பரிகலாரங்க. முனேகே அக்னிஷு பக்திஹி பிராதான்யன வியஜதே, அந்த அக்னி கிட்ட வந்து இருக்கிற முனியினுடைய பக்தியானதும் தெரியறது இல்ல சரியா. இந்த சப்தபிஹி அக்னி சம்பந்தி பிஹி சப்தைஹி சப்த ஜிஹ்வத்தம் அபி ஜிஹ்வத்வம் அபி சூச்சியதே இத்தியபி ஆகுஹு. நான் வந்து ஏழு அக்னி சம்பந்தமான சப்தங்களை எண்ணல அதனால நான் சொல்லல அதை பத்தி. அதான் சரியா இருக்கா. சோ வந்து இங்க பரிகர அலங்காரம் சுவாவுக்தி இது ரெண்டும் வச்சுக்கோங்க. நம்ம சந்திரகலா ஒண்ணுமே போடல, ராஜா வந்து கிளீனா சுவாவுக்தி பரிகரம் போட்டுட்டார். சோ நீங்க அதை எடுத்துக்கலாம் சரியா இருக்கா. அடுத்தது பிரதிஷ்டஸ்வ அப்படின்னா களமுங்கோன்னு அர்த்தம். அதாவது ஸ்தாங்கிற தாத்து வந்து உங்களுக்கு வந்து பரஸ்மைபதி திஷ்டதி திஷ்டதா திஷ்டந்தி. ஆனா அதுல வந்து சம்மு அவ பிர வி இந்த உபசர்க்கம் எல்லாம் வந்துடுத்து அப்படின்னா ஆத்மனைபதி எடுத்துன்றோம், ஆத்மனைபதி ஃபார்ம் எடுத்துன்றோம். அதாவது சமவ சமவ பிரவிப்யோ ஸ்தகன்னு சூத்திரம், அதுபடி பார்த்தேன்னா ஸ்த தாத்து வந்து இந்த நாலு உபசர்க்கம் நம்ம உபதிஷ்டதைய பார்த்திருக்கோம், நம்ம அவதிஷ்டதைய பார்த்திருக்கோம் சரியா. சோ அதே மாதிரி இங்க வந்து பிரதிஷ்டஸ்வ பிரங்கிறது உபசர்க்கம், ஸ்தாங்கிற தாத்து பிரதிஷ்டஸ்வ நான் களம்புன்னு அர்த்தம் ஸ்டார்ட். இதானி சதிருஷ்டி க்ஷேபம் என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் இப்படி கண்ணை பார்த்துட்டு குவதே சாருங்கரவ சாரத்வத மிஸ்ராஹா, எங்க வந்து சாருங்கரவன் சாராவன அவ தானே கூட்டின்னு போறா, அவன் ரெண்டு பேரும் காணலையே மேல அப்படின்னு
தே பகினியாக பகினிங்கிறது இங்க சகுந்தலா, உன்னுடைய பகினியான சகுந்தலைக்கு நீ வழிய காம்பி. இங்க இங்க வாங்கோ அப்படின்னு எல்லாரும் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ரிக்ஷங்கள்லாம் பக்கத்துல உபஸ்திதாக அப்படின்னா இங்க இருக்கு அப்படின்னு அத பார்த்து அட்ரஸ் பண்றார். என்ன அப்படின்னா ஜலம் யுஷ்மாசு சாந்தலா பதிகிருஹம் சர்வைர் அனுஜ்ஞாயதாம். சோ வந்து இங்க வந்து ஆசிரம மரங்களை பார்த்து அட்ரஸ் பண்ணி சொல்றார், எந்த ஒரு சகுந்தலையானவள் உங்களுக்கு ஜலம் விடாம ஒரு சொட்டு ஜலத்தை கூட குடிக்க மாட்டாளோ, தனக்கு வந்து அந்த விருட்சத்திலேந்து வர பூக்களால ஆபரணங்கள் பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்த பொழுதிலும் கூட அதை வந்து என்ன லுணாத்தி அதை வந்து பறிக்க மாட்டாளோ, அதை கிள்ள மாட்டாளோ. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த மரங்கள்ல வந்து குசும பிரசூதி சமய ஒரு பூ பூக்கிற சமயத்துல அவ வந்து உற்சவம் போல வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாளோ, அப்படிப்பட்ட அந்த சகுந்தலையானவள் பதிகிரகம் யாதி கணவரா சர்வைகி அனுஜ்ஞாயதான், எல்லாரும் சர்வைகினா சர்வைகி விரக்ஷைகி எல்லா விரக்ஷங்களினாலும் அவ வந்து அனுஜ்ஞை செய்யப்படட்டும், பாசிபிள் இருக்கு, எல்லாராலையும் அவள் அனுப்பி வைக்கப்படட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இதுவும் வந்து அந்த ஸ்லோக சதுஷ்டயத்துல ஒண்ணு விரக்ஷங்களை பார்த்து சொல்றார், வனதேவதானாம் ஆசிரய பூதா இத்தியனேன மகாத்மியம் உச்சதே இதம் வனதேவதானாம் சம்புத்திம் ஆக்ஷிபதி தபோவன தரவக இது அனேன தபஸ்விபிஹி உபபூஜ்யமானத்வாது தபஸ் சம்பந்தக சூச்சதே ததக ஏவ சைத்தன்ய விசேஷோ அபி இது அனுஜ்ஞா பிரார்த்தனா உபபத்தி. சாதாரண ஒரு சேத்தனத்துவம் இல்லாத தாவரமா இருந்துட்டு இருக்கிற ஒரே இடத்துல நகராம இருக்குன்ற ஒரு விருட்சத்தை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிக்கோன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அது வந்து தபஸ் அந்த 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 விருட்சங்களுக்கு வந்து எதோட சம்பந்தம் அப்படின்னா அந்த தபஸ்விபிகி உபபூஜ்யமானத்வாது தபஸ் சம்பந்தக சூச்சதே அதனாலேயே அதுக்கு என்னன்னா சைத்தன்ய விசேஷக அப்பி அதனாலதான் என்னன்னா அனுஜ்ஞா பிரார்த்தனா உபபத்திகி அனுஜ்ஞ பண்ணுங்கோ அப்படின்னு கண்வர் வந்து அதை பார்த்து கேட்கிற காரணம் அது பேர்தான். அது சொல்றாரு முதல்ல பிரதமம் இது ஏதத்து என்ன அப்படின்னா வியவசியதி. இப்ப வந்து ஸ்லோகம் பார்க்கலாம், பாத்தும் ந பிரதமம் வியவசியதி ஜலம் யுஷ்மாசு அபீதேஷு யா யா சகுந்தலா யுஷ்மாசு அபீதேஷு பிரதமம் ஜலம் பாத்தும் ந வியவசியதி. நீங்கெல்லாம் உங்களுக்கு ஜலம் அதாவது அபீதம்னு எதுக்கு போட்டார் அப்படின்னா பாதபங்கள் தானே பேரு விரக்ஷங்களுக்கு பாதபகான்னு ஒரு பேரு, ஏன் அப்படின்னா பாதை பிபதி இது பாதபாகா அதனாலதான் அபிபதி ந பாதி அவைகள் வந்து பிரதமம் ஜலம் ந பிபதி இத்தேவ ந பிராத்தமிக்கே அப்பி ஜலபானே மனோபி ந கரோதி இத்தியர்த்தா அபீதேஷு ந வித்தியதே பீத்தம் பானம் ஏஷாம் தேஷு பீத்தம். சரி என்ன அப்படின்னா யுஷ்மாசு அபீதேஷு நீங்க வந்து ஜலத்தை எடுத்துக்கலனா நீங்க குடிக்கலனா என்ன அவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்தும் ந பிரதமும் வியவசியதி அவ வந்து ஜலம் அவளுக்கு வந்து பானியம் பாத்தும் ந வியவசியதி ந எதத்தே ந இச்சதி உங்களுக்கு ஜலம் விடாம அவ ஜலம் கூட குடிக்கும். சரியா அது ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னா யா பிரியமண்டனா அபி பவதாம் ஸ்னேகேன பல்லவம் ந ஆதத்தே யா பிரியமண்டனா எவ எந்த சகுந்தலையானவள் பிரியாணி மண்டனானி பிரியமண்டனா எஸ்யாஹாசா பூஷண பிரியாபி அவளுக்கு பூஷணங்கள் இடத்துல ஒரு பிரியை ஒரு பிரீத்தி இருந்த பொழுதிலும் யுஷ்மாக்கம் ஸ்னேகேன உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்னேக பாவத்தினால என்ன அப்படின்னா உங்களுடைய பல்லவம் பல்லவம்னா நவகிசலயம் அத வந்து அவ வந்து ந ஆதத்தே அப்படின்னா நான் அந்த கிருண்ணாதி ந லுணாதி அதை பிக்க மாட்டானா அவளுக்கு இருந்த பொழுதிலும் கூட ஏன்னா உங்களை வந்து ஒரு சேத்தன சுவாவத்துல நினைச்சுண்டாதானே இப்ப நகத்தை கட்டி போ
வெட்டி போட்டோம்னா நகம் வலிக்கும்னு நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமான நகத்துக்கு வந்து சேத்தனத்துவம்ங்கிறது கிடையாது. ஆனா இந்த விருட்சங்கள் கிட்ட வந்து ஒரு சேத்தன சுவாவத்தை அவ வந்து பிரகட்டனப்படுத்துறதுனால அவ வந்து அதை வந்து ஆவிர்வாவம் பண்றதுனால அவ என்ன இது கிட்டேந்து நான் பறிக்க கூடாது எனக்கு என்னதான் இந்த பூக்களை வந்து ஆபரணமா போட்டுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தா கூட அவளை வந்து அதுல இருந்து பறிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆத்தியே வக குசும பிரசூதி சமயே எஸ்யாகா பவதி உற்சவக வக வகனா உங்களுடைய உங்க விருட்சங்களை பார்த்து சொல்றார் உங்களுடைய ஆத்தியே குசும பிரசூதி சமயே முதல் முதல உங்களுடைய இந்த விருட்சங்கள்ல வந்து பூ பூக்கின்ற அந்த சமயத்தில் எஸ்யாகா உற்சவக பவதி யாருக்கு எந்த சகுந்தலைக்கு வந்து உற்சவக ஒரு பெரிய ஒரு புத்திரோத்சவாதிவது பரமானந்தக பவதி ஒரு புத்திரன் பிறந்தா என்ன ஒரு உற்சவம் கொண்டாடுவோமோ என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு உங்க விருட்சங்கள்ல வந்து ஒரு பூ பூத்துருத்துனா அவ வந்து அதை அப்படி ஒரு கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட சா இயம் அப்படிப்பட்ட சா சகுந்தலா இயம் சகுந்தலா ரெண்டுமே அப்படிப்பட்ட அந்த இவள் சா இயம் சகுந்தலா அந்த இந்த சகுந்தலையானவள் பதிகிரகம் யாதி ஹஸ்பண்டுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா சர்வைகி அனுஜ்ஞாயதாம் எல்லாராலையும் அவ வந்து பர்மிட் பண்ணப்படட்டும் நீங்க எல்லாரும் அவளை வந்து அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா பதிகிரகம் யாதிசா அதனால எல்லாராலையும் அனுமதிக்கப்பட்டும் சகுந்தலா என்ன தருவ பார்த்து கேக்குறாரு அப்படின்னா என்னைக்கு வந்து இவ துஷ்யந்தனை பார்த்தாலோ அன்னிலேந்து அந்த ரெண்டு சகிகளை தவிர சாட்சி பூத்தமா இருந்தது இந்த அத்தனை விருட்சங்களும் அவைகள் வந்து இவளுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கும் கண்வருக்கு இது அத்தனை தெரிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அத்தனை நாயக யோகோ பிரதம தர்ஷனாத் பிரபிருதி சர்வசியாபி விருத்தாந்தஸ்ய சாட்சிணக வயசிய ஸ்தானியாக விரக்ஷாக இது விசேஷோபி அனுஜ்ஞா பிரார்த்தன முக்கேன கவினா பிரகாஷ்யதே புரியதா இது ச விவாகம். அன்னிலேருந்து சாட்சி பூத்தமா இந்த தருக்களும் இருக்கும் வெறும் வந்து அனசூயா பிரியம்பதா மாத்திரம் இல்ல இந்த இந்த விரக்ஷங்களும் அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு போல சாட்சி பூத்தமா இருக்கிறதுனால அவளும் வந்து இவளுக்கு வந்து ஒரு சி ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு கவி வந்து விபாவனை பண்றாரு. சரியா இருக்கா ஸ்லோகம் சரியா இருக்கா. பாத்தும் ந பிரதமம் வியவஸ்தி ஜலம் யுஷ்மாசு அபீதேஷ்வியா ந ஆதத்தே பிரியமண்டனாபி பவதாம் ஸ்னேகேன யா பல்லவம் ஆத்யேவஹ குசும பிரசூதி சமயே யஸ்யாஹ பவத் யஸ்யாஹ பவத்யுத் பவதி உற்சவஹ சாயம் யாதி சகுந்தலா பதிகிரகம் சர்வை சர்வைஹி அனுஜ்ஞாயதாம். இந்த அலங்காரம் பார்த்தேன்னா காவியலிங்கம் ஒண்ணு சரியா அப்படிப்பட்ட சகுந்தலையை நீங்க வந்து இது பண்ணுங்கோ அனுஜ்ஞை பண்ணுங்கோ ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரெண்டாவது லைன்ல பார்த்தேன்னா விசேஷோக்தி உங்களுக்கு காரண சத்வே அபி காரிய அனுபத்தி உங்களுக்கு வந்து போட்டுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்த பொழுதிலும் கூட அவ வந்து அந்த பூக்களையோ அந்த பல்லவங்களையோ பறிக்கல போய் சரியா அது ஒண்ணு. மூணாவது என்ன அப்படின்னா ஒரே காரக தீபகம் ஒரே ஒரு பர்சனை வச்சுண்டு அத்தனை விவகாரமும் வருது அத்தனை கிரியாபதமும் வருது. அவதான் சகுந்தலா யா சகுந்தலா வியவசியதி சரியா பாத்தும்ன வியவசியதி ஒண்ணு. அப்புறம் ஸ்னேகேன பல்லவம் பிரியமண்டனாபி ஸ்னேகேன பல்லவம் ந ஆதத்தே ரெண்டு. மூணு இன்னொன்னு வந்து குசும பிரசூதி சமயே எஸ்யாக உற்சவக பவதி மூணு. அதுக்கப்புறம் சகுந்தலா பதிகிரகம் யாதி இது அத்தனையும் ஒரே பர்சனை குறிச்சு இருக்கிறதுனால இங்க வந்து உங்களுக்கு வந்து காரக தீபம் ஆமா. சோ வந்து இங்க காவியலிங்கம் ரெண்டாவது வரியில விசேஷோக்தி வியவசியதி இத்தியாதேகே ஏக காரக கதத்வேன உத்தேகே காரக தீபம் சரியா இருக்கா. காரக தீபகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்லணுமா கோவலானந்தம் என்னது பிரபாவ கேக்குறேன் சரி பாருங்க சரியா அதுதான் அதான். சோ பாத்தும் ந பிரதமம் வியவசியதி ஜலம் யுஷ்மாசு அபீதேஷு யா ந ஆதத்தே பிரியமண்டனாபி பவதாம் ஸ்னேகேன யா பல்லவம் ஆத்யேவஹ குசும பிரசூதி சமயே யஸ்யாஹ பவதி உற்சவஹ சாயம் யாதி சகுந்தலா பதிக்ரஹம் சர்வைஹி அனுஜ்ஞாயதாம் கோகிலாரவம் சூசயித்வா. இது அடுத்த கிளாஸ்ல படிக்கலாமா?